பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் செங்கில் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? மேல பாருங்க. ஆ, பெல், மணி. இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்லாம சொல்லு, பார்த்தது இல்ல? சத்தியமா பார்த்தது இல்ல. மணியை வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க, நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே. நான் தயாரிக்க போற படத்துல உங்கள தான் டைரக்டரா போடணும் நினைச்சேன், அதான் திட்றீங்களே. யார் திட்னா? யார் திட்னீங்க பேபி? மணி அடிச்சிட்டு இருந்தியா நீ? எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம் கரெக்ட் கரெக்ட்ல குடுக்குற, பிரமாதமா அடிக்கிற. ஆனா அப்புறமா அடிச்சுக்கிறீங்க, போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிக்குமா? போமா 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 போமா. ஏன் அடிச்ச? ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சேன். ஆ, ஃபீல் பண்ணலாம்னு அடிச்சயா? என்ன ஏன் அடிச்ச? அதே அளவு நானும் ஃபீல் பண்ண அடிச்சேன். அது எப்பேற்பட்ட அரண்மனை, எப்பேற்பட்ட பரம்பரை, அதோட பெருமை தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ரெண்டு அடி அடிச்சனா பில்டிங்கே இடிஞ்சிரும். இப்போ நீ அடிச்ச அடியில அது கிராக் விட்டுச்சு, அதை நான் பூசி மழுப்புறதுக்கு 10 ரூபாய் கொடு. குடியா? வேட்டா காசு பிடிங்கிட்டானே. மாதிரி கேட்டதும் கொடுப்பான்னு தெரிஞ்சதா 100 ரூபாய் கேட்டிருக்கலாமே. ஆமா, உங்க படத்துல யார்ப்பா ஹீரோயின்? Figure 2, 3, 4. ஏமா உங்க படத்துல யாருமா ஹீரோயின்? கண்ணிலே காட்ட மாட்டீங்களா டைரக்டர் சார்? யாருப்பா பக்கத்துல சேர் போட்டது? யாருப்பா போட்டது? அவர வில்லேஜ்காரங்க குசும்பு ஜாஸ்தியா போச்சு. சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சு இல்ல சார்? ஏன், நீ அதை நிமித்த போறியா? எனக்கு சினிமால நடிக்கணும் ரொம்ப ஆசை சார். அதுவே குத்துயிரும் குலையிருமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொண்டு. அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன். ஐயோ பாவம், அதான் சார் உங்களுடைய அடுத்த படமாவது நல்லா ஓடுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன். போங்க சார். சரி, கதை வேணாம் சார், நான் கவிதை நல்லா எழுதுவேனே சார். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கம்? அதே சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு, ஒரு சாம்பிள் கவிதை எடுத்து விட்டுறேன் சார். சீ, ரெடி பண்ணுங்கப்பா. ஆகா, ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய், வந்து சீன் சொல்லுப்பா. ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படுற மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க. இதே சீன் தானே போன படத்துல எடுத்தீங்க? எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், அது என்னுடைய எல்லா படத்துலயும் வரும். அப்ப அதே கோழியா? அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. போன படத்துல கோழி எப்படிச்சே, இந்த படத்துல கம் ஆன் ரெடி டேக். ஏன் தான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன்? என்ன சொல்ற? இல்ல டயலாக் பாத்தா அது 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 ரெடி 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 டேக் டேக் டேக். சார், ஹீரோயின் கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறேன். இந்தியாவில் இது வரைக்கும் எவனும் எடுத்தது இல்ல. ஏய் ஏய், யாருப்பா அது ஃபீல்டுக்குள்ள ஒரு ஃபைட்டர் வந்து நிக்கிறாரு சார். அவர் தான் சார் இந்த வீட்டுக்காரரு. ஓ, அவரா சார்? ஆ, ஃபீல்டு கிளியர். ஃபீக்கியாவா? ஃபீக்கியா ஃபீக்கியா. உள்ளவா? ஓ, உள்ள போன தமிழ்ல சொல்றது விட்டு ஏன் ஹிந்தில சொல்றீங்க? உள்ள பாப்பா. ஆமா, உங்க படத்துல யார் ஹீரோயின்? உள்ள போயா. என்னமா, ரெடியா? ரெடி சார். ஷாட் கேமரா. அச்சே, என்ன கவனிக்கிறேன்? என்னைக்காவது எப்போவாது எங்கேயாவது பாப்பனான்னு அவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தல்ல, இன்னைக்கு இவ்வளவு பக்கத்துல, இவ்வளவு பக்கத்துல மூச்சு முட்டி போச்சு. அவ்வளவு பக்கத்துல பார்த்தேன், பார்த்ததும் இந்த அரிசி மாதிரி தான் மனசு அப்படியே செதறி போச்சு. ரம்பா, வாவா போய் பாக்கலாம், வா போடி வா. விடு, நான் வரல. என் ரம்பா உன்ன மாதிரி ரெண்டு மடங்கு அழகு. என்ன முறைக்கிற? என் ரம்பா எப்படி தெரியுமா, நம்மள மாதிரியே டிஃபன் சாப்பிடுது, அதுவே கை கழுவுது, அப்படியே ஸ்டைலா அப்படி நடந்து போகுது, அப்படியே ஸ்டைலா சிரிக்குது, அப்படியே ஸ்டைலா உட்காருது. இந்த லைட் எல்லாம் போடுவாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இது பேசுதா? பேசின உடனே அந்த ஏரியாவே லைட்டே போடாம பிரைட்டா ஆயிடுது. ஐயோ,
எனக்கு என்ன சீன் சீன் இருந்தா நான் ஏமா டென்ஷன் ஆகறேன் ஒண்ணு செய்யலாம் நாளைக்கு எடுக்க போற சாங்க்கு இப்ப சின்னதா ஒரு ரிஹர்சல் பாத்துக்கலாமா நல்லா கவனமா பாத்துக்கோ கஷ்டமான ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்க தெலுங்கு இது சூப்பர் ஹிட் ஆகும் அடனக்கு டனக்கு அமுக்கு அடனக்கு டனக்கு குமுக்கு சைடுல விட்டுக்கோ சார் எனக்கு பணியாரம் வேணும் என்னது பண்ணி வியாபாரம் ஆரம்பிச்சியா சைடு பிசினஸா இல்ல சார் எனக்கு பணியாரம் சாப்பிடணும் அப்படி கேள் 15 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து உன்னை கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் இப்பதான் பணியாரம் வேணும் மிளகா பச்சி வேணும் நீ டார்ச்சர் பண்ணு யோ வாங்கி குடியா என்ன பேபி திடீர்னு ஆம்பளை குரல்ல திட்டுற சார் எனக்கு பணியாரம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு எனக்கு கூட தான் நீ நல்லா நடிக்கணும்னு ஆசையா இருக்குது நாம நினைக்கிறது எதுமா நடக்குது என் அடுத்த படம் டென்ஷன் ஆகாத பேபி டென்ஷன் ஆகாத போமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ நான் சொலோவா அடிக்கிறேன் போமா ப்ளீஸ் போ போ தனியா ஆட விட்டாளே பணியாரம் விட்டுக்கோ அங்கேரி பசிக்குது இட்லி இருக்கு சாப்பிடுறியா பணியாரம் வேணும் உனக்கு பணியாரம் ரொம்ப பிடிக்குமா எனக்கு ரம்பா பிடிக்கும் ரம்பாவுக்கு பணியாரம் பிடிக்கும் அதனால எனக்கு பணியாரம் பிடிக்கும் முடியாதா நான் மெட்ராஸ்ல முடியாதுன்னு சொல்லிருந்தா நீ இந்த ஜமீன்ல வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது தெரியுமா உனக்கு முடியாதுன்னு சொல்றல்ல துபார் இது வரைக்கும் நான் எனக்காக ஏதாவது கேட்டிருக்கனா சின்னதா ஒரு தொந்தரவாத பண்ணிருக்கனா இந்த சாப்பாடு விஷயத்துல ப்ளீஸ் பண்ணிக்கூட எனக்கு செய்ய தெரியாது பணியாரம் கூட பண்ண தெரியலன்னா இப்படி என்னுடைய கடனை அடைப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல அதுக்காக பணியாரம் பண்ணிக்கூட என்ன டயலாக்டா ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா செட் ஆயிடுமா சார் அப்படிதான் மாட்டுங்க அப்படி ஆயிடுச்சுனா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார் எனக்குமா சார் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க வேணாமா சார் ஐயோ ஒரு பணியாரத்தால பட நிக்க வேண்டாம் எடுத்துக்கிறேமா சார் போட்றவா ரம்பா சார் எனக்கே அறிமுகப்படுத்துற நீயே சாப்பிடுது சார் நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன் சார் இந்த சிச்சுவேஷனுக்கு அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட அழகு இருக்குல சார் அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார் திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா இதெல்லாம் பெரிய மெட்டர் நீயே சொல்லிடு நான் சொல்லட்டுமா சார் ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஒண்ணு கிலோ ஒண்ணு அதானே சார் கவிதை ஓ போடு ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே அடடே ஆச்சரியக்குறி அடடே நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா தம்பி நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான்பா டவுட் தான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ அங்க வைக்காதீங்க ஏ கீழே மண்ணு ஒட்டிக்கும் அப்ப தலையில வைக்க சொல்லவா தலையிலயும் மண்ணு தானே இருக்கு டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிமா இருக்கும் ஆமா இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற பேரிச்சு பணம் வாங்கிட்டீங்க புரியா அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது இது பிரசாத தட்டு தெய்வத்துக்கு கொடுக்குற அதே மரியாதை தானே இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார் என்ன எமோஷன் ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது துண்ட காணும் அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு அவரு சாரா ஆமா அங்கிள் நான் அங்கிளா சாதாரணமான விஷயமா இப்ப உனக்கு என்ன வேணும் பணியாரம் இப்ப நான் கேட்டது ரம்பாவுக்கு இல்ல எனக்கு உள்ள தட்டுல வச்சிருக்கேன் போய் எடுத்து சாப்பிடு அந்த மாதிரி பிளேட் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் இந்த பிளேட்ல தான் சாப்பிடுவேன் நல்லவேளை எனக்கு கோவரத்துக்குள்ள போயிட்டேன் எங்க எங்க தட்டு ஸ்டார்ட் கேமரா மாட்டேன் இவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் ஏண்டி போய் நீ காதிக்கிறதுக்கு ஒரு போஸ்ட்மேன் தான கிடைச்சான் இதோ பாருங்க கவர் மேல இருக்கிறது முத்திர வரப்போற மாசம் சித்திர எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இல்ல நித்திர ஏன் அடிக்கடி குத்துற ஏன் கத்த யோ இவன் அடிச்சு வெளியே தள்ளங்க ஐயோ அத்தை அத்தை சும்மா கேளுங்க அத்தை சேகர் அம்மா போடி கட் இட் கொண்டே இதான் உன் டயலாக் என்னது போஸ்ட்மேனா சொல்லு என்ன குழந்தை
சார் அந்த ஆளு ரம்பா கூட நடிக்கணுமா? அவனை நடிக்க வைக்காதீங்க, உங்க மார்க்கெட்ட தரிச்சிருவான். அதை சொல்லு, நீ யாரியா? அதை சொல்லு, நீ யாரு? நீ டைரக்டரா நான் டைரக்டரா? உங்களுக்கே டவுட்டா? பாத்தியா நல்லா டைலாக் பேசுறான் பாத்தியா? நீ இந்த படத்துல நடிக்கிறியா? கட்டாயம் நடிக்கிறீங்க. போ போய் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விடு, ட்ரெஸ் போட்டு விடு, போ ட்ரெஸ் போட்டு விடு, போ. அடுத்து நான் மாத்தணுமா சார்? நீ தான் ட்ரெஸ் மாத்தணும். நான் அவரை மாத்த சொன்னீங்க. அவனே மாத்திடலாம்னு பாக்குறேன், போயா சார். ரம்பா சார் ஆரம்பிச்சிட்டா, ஆரம்பிச்சிட்டா நிக்குது, நான் விக்குது. நான் சொன்னேன், ஏய் கேமராவை மஞ்சள் துணியா போட்டு மூடுறான். நான் டென்ஷன்ல இருக்கிறேன், நீ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிற. டியூப்மேன் வர்டூ சார். சார் கூட்டி வந்துட்டேன் சார், நான் ரெடி சார். என்னையா இது? கிராமத்து கதைக்கு ஏத்த மூஞ்சியா இது? சிட்டில கூட அப்படி தான் சொல்றாங்க சார். ஓகே, நீ என்ன பண்ற? இப்போ நீ பேபியை தூக்குற. ஏய் டச் பண்ண கூடாது. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் தூக்கியா? தூக்கிட்டு அப்புறம் நீங்க சொன்னத கேட்க கூடாது சார். நான் ஒண்ணே தூக்கிடுவேன். சாரி சார். ஆ, நீ என்ன பண்ற? பேபியை அப்படியே அலாக்கா பூ போல தூக்கிட்டு போய் கேர்ஃபுல்லா தூக்கணும். அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி உள்ள. ரைட் சார். லெஃப்ட் போ. ரைட் சார். லெஃப்ட் பக்கம் போமையா? ரைட் சார். ஏதோ ஒரு எழுவு பக்கம் போய் தொலை. நாளைக்கு பிரச்சனை வந்ததுனா வாத்து க்ளோஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி, டேக், ஓடியா, ஓடியா, ஓடியா. ஷார்ட் கேமரா, ஆக்சன். சார் ஒன் மோர்